ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். ஆங்கிலம் படிக்க ஆசைப்படுகிற தமிழ் உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய ஜோஜோ. கடந்த பாடங்களில் நாங்கள் பார்த்தது போல இன்றைய பாடத்திலையும் சிம்பிள் அண்ட் ஷார்ட் இங்கிலீஷ் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படின்றதான் இந்த விஷயம். இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் ஹியர், அதாவது ஆங்கிலத்தில் ஆர் என்கிற எழுத்தை வந்து நீங்கள் எப்படி உச்சரிக்க வேணும்ன்றது மிகவும் மிகவும் முக்கியமானது. சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இழுக்கக்கூடாது ஆரை, ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஆரை முடிக்கக்கூடாது, ஃபாதர் செத்து போகிற மாதிரி ஆயிரும். சிம்பிளாக நீங்கள் ஆர்ன்றத ஹியர் ஏன்றத முடித்தா கூட ஓகே. அதாவது ஃபாதர், மதர், சிஸ்டர் என்ற மாதிரி அந்தாவது ஆர் என்ற எழுத்தை வந்து உச்சரிக்காமல் ஆங்கிலம் கதைக்க பழகிக்கொள்ளுங்கோ. ஹியர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே, ஹியர் ஐ ஆம் ஹியர்ன்றா நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள். நான் இருக்கிறேன், ஐ ஆம் ஹியர். நான் இருக்கிறேன், ஆம் என்று சொல்லி சொன்னால் இருக்கிறது, ஐ ஆம், நான் இருக்கிறேன். அதே போல் நீங்கள் ஆமுக்கு பதிலாக வேறு வேறு வினைகளையும் பாவிக்கலாம். ஆம் என்கிறது வினை, நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்கோ. ஆம் என்றது இருத்தல் என்கிற பொருள் படுகிற வினை. அப்போ இருத்தல் என்கிற பொருளுக்கு நிகழ்காலத்தில் என்ன சொல்வோமோ அதுக்குத்தான் அதுக்கு அர்த்தம் வந்து ஆம். அப்போ ஆம் என்று சொல்லி சொன்னால் நானுக்கு நான் என்கிறது நான் வந்து இருக்கிறேன் என்றது தான் அதுக்கு அர்த்தம். அதாவது நான் இருக்கிறேன், அதை நிகழ்கால வினையில் நான் இருக்கிறேன்றதை சொல்கிறது, அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. ஐ ஆம் என்று சொல்லி சொன்னால் நான் இருக்கிறேன். அப்போ யூ ஆர் என்ற நீ இருக்கிறாய். ஓகே, இப்போ வந்து வி ஆன்றதை பார்ப்போம். வி ஆ, வி ஆ, நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதில் வி ஆக்கு பதிலாக நீங்கள் வி கோன்றதும் யூஸ் பண்ணலாம். வி கோன்றால் நாங்கள் போகிறோம், இல்லாட்டி நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். இருக்கையில் இருக்கிறத காணிலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் போகிறோம். அதாவது நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணுற சொற்கள் வி ஆ, நாங்கள் இருக்கிறோம். வி ரன், நாங்கள் ஓடுகிறோம். வி ஈட், நாங்கள் சாப்பிடுகிறோம். வி ஸ்லீப், நாங்கள் நித்திரை கொள்கிறோம். வெரி சிம்பிள் காய்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூ ஆ. ஆங்கிலத்தில் ஒரு நல்ல விஷயம், ஒருத்தனை திட்டுறதோ இல்லாட்டி ஒருத்தனை கிளி கிளியன்று கிளிக்கிறதோ நீங்கள் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் வந்து சொல்லி முடிச்சிடலாம். தமிழில் சொன்னால் தான் நிறைய பிரச்சனை, இந்த நீ என்று சொன்னவன், அப்படி சொன்னவன், இப்படி சொன்னவன், ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் வந்து ஆங்கிலத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. நீ அதாவது முன்னிலை சொற்கு ரெண்டு ரெண்டு தான் இருக்குது. யூ சிம்பிள், எங்களோட மாதிரி நீ, நீங்கள், நீ வீர் அப்படின்லாம் இல்லை. யூ, யூ ஆ அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள். சிம்பிள், யூ ஆ. அடுத்தது வந்து தேய் ஆ, தேய். அதாவது தேயை வந்து தேய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கூடுதலாக இங்கிலீஷில், அந்த தேய் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திரும்ப உச்சரித்து பாருங்கள் என்னோட சேர்ந்து, தேய் ஆ, அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். தேய் ஆ, தே கோ, தே கம், தே ஸ்லீப், தே ஈட், அப்படி நீங்கள் எல்லாமே சொல்லிக்கொண்டு போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ், அவன் இருக்கிறான். ஹீ இஸ் அ டாக்டர், அவர் ஒரு வைத்தியராக இருக்கிறார். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ இஸ் அ ஸ்டூபிட், அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான். ஹீ இஸ் அ ஃபார்மர், அவன் ஒரு விவசாயியாக இருக்கிறான். ஹீ இஸ் என்றால் அவன் இருக்கிறான் அப்படின்னு பொருள்படும். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு வேறு சொற்களை பயன்படுத்தலாம், அதாவது வேறு வேறு வினைகளை பயன்படுத்தலாம். நிகழ்காலத்துக்கு இதை பயன்படுத்துகிறோம்ன்றதை ஞாபகம்னா சரி. அடுத்தது வந்து ஷீ இஸ், சி இஸ் என்று சொல்லி சொன்னால் அவள் இருக்கிறாள். சி இஸ் அ டாக்டர் என்றால் அவள் ஒரு வைத்தியராக இருக்கிறாள். சி இஸ் அ நர்ஸ் என்றால் அவள் ஒரு தாதியாக இருக்கிறாள். She is something special அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அவள் வந்து விசேடமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி உங்களோட காதலியை பற்றி சொல்லணுமாண்டா, She is something special. She is amazing. She is wonderful. She is awesome அப்படின்லாம் நிறைய நிறைய சொல்லுவாங்க. She isன்றது அவள் இருக்கிறாள் அப்படின்ற பொருள் வரும். அவள் அழகாக இருக்கிறாள். She is beauty. She is pretty. She is stupid as well. அதாவது அவள் ஒரு கோமாளியாக கூட இருக்கிறாள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அடுத்தது வந்து இட் இஸ், அது இருக்கிறது. இட் இஸ் அ கேட் அண்டா, அது பூனையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான பொருள் வரும். அதையெல்லாம் ரொம்ப யோசிக்காங்க. இட் இஸ்ன்னு சொல்லிச்சுன்னா அது இருக்கிறது.
இட் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மேசைக்கு மேலே இருக்கிறது. இட் இஸ் சம்திங் ஃபன்னி, இட் இஸ் ஃபன்னி என்றால் அது ஜோக்காக இருக்கிறது. இட் இஸ் ஹாட்னு சொல்லி சொன்னால் அது குளிராக இருக்கிறது, ஹால்டு சூடாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லலாம். இட் இஸ் ஹாட், ஹாட்டாக இருக்குது, வெப்பமாக இருக்குது அப்படி. ஹாட்டான்னா தமிழ் தெரியலப்பா, ஐ ஆம் ரியலி சாரி. அடுத்தது வந்து நான், ஐ ஆம் ஸ்டூபிட், நான் ஒரு லூசனாக இருக்கிறேன். ஐயையோ, கடைசியில் நானே இப்படி ஆகிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஆங்கிலம் படித்தா எனக்கு சந்தோஷம்தான். ஐ ஆம் ஸ்டூபிட் என்றது நான் பைத்தியக்காரனாக இருக்கிறேன் என்ற மாதிரியான பொருள் வரும். அதே மாதிரி நீங்கள் ஆம் ஸ்டூபிட்டுக்கு பதிலாக ஆம்க்கு பதிலாக கோ என்றதை பாவிச்சு அதுக்கு சம்பந்தமான வேறு விஷயங்களை நீங்கள் அதில் இணைச்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு, ஐ கோ டு த ஹாஸ்பிட்டல், நான் வைத்தியசாலைக்கு போகிறேன். ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கூடம் போகிறேன். ஐ கம் ஹோம், நான் வீட்டுக்கு வர்றேன். ஐ கம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய நண்பர்களோட வாரன். வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து ஐ ஆம், ஐ ஸ்லீப், நான் நித்திரை கொள்கிறேன். ஐ ஸ்லீப், நான் நித்திரை கொள்கிறேன் நான் அப்படின்னு அர்த்தம், நான் நித்திரை கொண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஈட்னு சொல்லிச்சுன்னா நான் சாப்பிட்றேன். ஓகே, ரொம்ப யோசிக்காதீங்க, வெரி வெரி சிம்பிள். வி ஆ, வி ரன்னு சொல்லிச்சுன்னா, வி ரன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஓடுறோம். வி ஹெயிட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வெறுக்கிறோம். வி ஹெயிட் யூ மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வி ஹெயிட் யூ மேன், வேர் ஆர் யூ, நான் அந்த வெறுக்கிறன் மச்சான், எங்கடா நிற்கிற நீ அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா உங்களுக்கு, ஓ மை காட், என்கிட்ட கம்ப்யூட்டருக்கு ஏதோ ஆகிட்டுது, என்னாச்சுன்னு தெரியலை. ஓகே, நான் வேறு வேறு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு ஸ்லைட் 11 வந்துடுது. ஐ டோன்ட் நோ வட் கேப் வந்து, என்ன நடந்ததோ எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ வாட் கேப்பன் ஹியர், வட் கேப்பன் ஹியர்னு சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷில் நிறைய பிள்ளை இருக்குது, நிறைய சிலை இருக்குது, அதையெல்லாம் யோசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், எனக்கெல்லாம் 100% ஆங்கிலம் கதைக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை நீங்களும் அறிஞ்சு கொள்ளணும் என்றதான் என் ஆசை. We are happy always. நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம். We run. நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We hate. அதாவது நாங்கள் வெறுக்கிறோம். இந்த கம்ப்யூட்டருக்கு ஏதோ ஆகிட்டதால் இதோட நான் இதை ஆஃப் பண்ணுறேன். ஐ ஆஃப், நான் இதை முடிக்கிறேன். ஐ ஃபினிஷ் திஸ், நான் இதை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அர்த்தங்கள் வரும். ஆங்கிலம்ன்றது ரொம்ப 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 இலகுவான ஒரு மொழி, அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கோ. உங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும், யூ நோ இங்கிலீஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சி யூ லைட்டர், பை பாய்.